தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறை சித்தம் செய்யுங்கள். தியான வசனம் எபேசியர் அதிகாரம் 5:17. ஆகவே அறிவிழிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேடம் தரியாமல் இறைவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புரிந்து ஆகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இறை சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யும்போது அது ஞானத்தையும் செழிப்பான வாழ்வையும் சமாதானத்தையும் அன்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது. விவிலியத்தில் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் யோனாவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். யோனா இறை மனிதரும் தீர்க்க தரிசியும் ஆவார். கடவுள் அவருக்கு அளித்த கட்டளையை உதறி தள்ளிவிட்ட பொழுது பாடுகள் நிறைந்த பாதைக்குள் தள்ளப்பட்டார். இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாததே இந்த பாடுகளுக்கு காரணம் என்பதை அறிந்து கொண்டவர் தன் வழியை செம்மைப்படுத்தி கொண்டு கடவுளுடைய தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றினார். கடவுளுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்து அவர் விரும்புகின்ற நீதியின் வழிகளிலே நடந்தார். ஒரு வாலிபர் பெற்றோர் அவனுக்காக உபவாசத்துடன் ஜெபித்து ஒரு அருமையான பக்தியுள்ள பெண்ணை அவனுக்கு வாழ்க்கை துணையாக தெரிந்தெடுத்து அவனிடம் அதை பற்றி கூறினார்கள். ஆனால் அவனோ ஒரு பெண்ணை தான் விரும்புவதாகவும் அவளே தனக்கு ஏற்றவளாய் இருப்பாள் எனவும் பெற்றோரிடம் கூறினான். அவன் தன் வழியில் உறுதியாய் இருந்தபடியினால் பெற்றோர் பேசாமல் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். திருமணமும் முடிந்தது. 1 மாதம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். அதன் பிறகு அந்த பெண் அவனுடைய ஊழியத்திலே பங்கு பெற மனமற்றவளாய் தன் வழியிலே செல்வதையே விரும்பினாள். என்னை என் வழியே விட்டு விடுங்கள், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் போங்கள் என்று பிரித்து பேசிய அவளுடைய வார்த்தைகளும் அவளுடைய செயலும் அவனுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தன. அது மட்டுமன்றி அவனிடமிருந்து விடுதலையும் வாங்கி கொண்டு தான் விரும்பிய வேறு மனிதனை திருமணமும் செய்து கொண்டாள். இது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை மிகுந்த துக்கத்தோடே காணப்பட்டது. அவன் தன் தவறை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டான். பின்பு அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழவும் இறைவன் அவன் பாதையை செம்மைப்படுத்தினார். இன்று உங்கள் முடிவுகள் அனைத்தும் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உள்ளதா என்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கடவுளுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று விவிலியம் உங்களை எச்சரிக்கின்றது. கடவுளையே சார்ந்து கொள்ளுங்கள். நல்ல மனிதருடைய நடைகள் கடவுளால் உறுதிப்படும். அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கின்றார். ஆகவே உங்கள் வழிகள் இறைவனுக்கு பிரியமாயிருக்கும்படி உங்கள் இருதயத்தை அவர் சித்தத்தால் நிரப்புங்கள். உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவரே பூர்த்தி செய்வார். எல்லாவற்றை பார்க்கிலும் விழிப்புடன் ஜபத்திலே தரித்திருங்கள். இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தவறான வழிகளில் சென்றிருந்தாலும் அவரிடத்தில் திரும்பி வாருங்கள். அவர் உங்களை கட்டி அணைத்து உன்னதத்திற்கு உயர்த்துவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, என் வாழ்க்கையிலே உமது நோக்கத்திற்காக எனது பாதைகளை நான் தெரிந்தெடுத்தமைக்காக என்னை மன்னித்தருளும். உமக்கு பிரியமான நியாயமான வழிகளை பின்பற்றவும் உமக்கு சித்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவும் எனக்கு கிருபை அருளும். எப்பொழுதும் உமது விருப்பத்தை நிறைவேற்றவும் உமக்கு முதலிடம் கொடுக்கவும் எனக்கு உதவும். உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரட்டும். உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இறைவனுடைய சித்தத்தின்படி நடக்க முயல்வோமாக. பிரைஸ் த லார்ட்.